எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதாக எல்லா ஏற்பாடும் ஆயிருக்கு. நான் 1.5 லட்சம் ரூபாய் கொடுக்கறேன். வீடு வாசல்லாம் எழுதி வைக்கிறோம். வேணும்னா சத்தியம் கூட செய்து தர்றோம். அடடா சொன்னா போறாதா? என்ன செய்யறதுன்னு தெரியலையே. அப்படி பார்த்தா அக்கா மக, இப்படி பார்த்தா ஒரு பிராணனே போகுதுங்கிறீங்க. பிராண சங்கடமா இருக்கு. எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு குழந்தை. வேற எங்களுக்கு பிறக்க போறதும் இல்லை, நாங்க வளர்க்க போறதும் இல்லை. சரி ஏந்திரிங்க. நீங்க இவ்வளவு தூரம் கேட்கிறப்ப நான் என்ன சொல்ல போறேன்? நீங்க போய் எல்லா ஏற்பாடும் செய்ய, இதை நான் வந்துடுறேன். சீக்கிரமா வந்துடுங்க. கச்சேரி ரகமெல்லாம் புது புதுசா இருக்கணும். முகூர்த்த நாள் குறிச்சிடுங்க. எல்லாம் உங்க அபிப்பிராயப்படி முடிச்சிடுவோம். அது நவச்சா மேலார் பொறுப்பு. இப்போ நாயனத்துல இருந்து விசிறி போடுற வரைக்கும் எல்லாம் பெண்கள் மயமா இருக்கணும். எப்படி? இது ஒரு புது தினுக்கு தானுங்க. நமது ஊர்வலத்தை கார்ல வைக்கலாம்னு நினைச்சேன். எல்லோரும் அப்படி செய்யறதுனால பல்லக்கில் வைக்கலாம்னு முடிவு செய்துட்டேன். ஆமா, அதை ஆளல்ல தூக்கணும். அதுக்கும் பெண்களே ஏற்பாடு செய்துடுறது. ஆமா, அதான் அப் டு டேட் ஃபேஷன். நமஸ்காரங்க. அட நீயா? வாயா வாயா. முகூர்த்த எப்பயா வச்சிருக்கேன்? சமீபத்துல தான். என்னையா இவ்வளவு சீக்கிரமா வச்சுட்டேன்? இந்த எவ்வளவு ஏற்பாடு செய்ய வேண்டி இருக்குது? அந்த கவலையே உங்களுக்கு இல்லாம நான் முடிச்சு விட்டேன். அப்ப செலவெல்லாம் பெண் விட்டோட சேர்த்து பேசிட்டியா? சவாஷ், கெட்டிக்கார மனுஷன் யாரு? என்ன இருந்தாலும் பரதநாட்டியத்துக்கு பட்ட மாலை நாமே கொண்டு வந்துருந்தங்க. பட்ட மாலை என்ன? அவ தங்கச்சி குட்ட மாலை சேர்த்து கொண்டு வந்துடுறது. அதுல ஒரு சின்ன விஷயம். என்ன? அகஸ்மாத்தா அந்த பெண்ணோட ஜாதகத்தை நம்ம ஜம்பலிங்க ஜோசி ரெண்ட பார்க்கும்படியா ஏற்பட்டது. பொறுத்தவெல்லாம் எப்படி இருக்கு? அதுல குழந்தை விட்டு இல்லையா? ரொம்ப நல்ல வாக்கு. அப்படி இருந்தா தான் தேவலையே. கல்யாணமான 3 மாதத்துக்குள்ள பெண்ணு விதவை ஆயிடுவாளா? ஆனா ஆயிட்டு போறா. எனக்கு என்ன? ஆமா, நான் செத்தாதான். ஏண்டா அழைக்க போல என்ன கல்யாணம் செய்து கொள்ளவா பார்த்தேன்? குட்டிகள போல இப்படி கொடுத்தா என்ன? ஆமா ஆமா, எடி சவுக்க. அதுல என்ன? அதுல இதுல கொஞ்சம் கேளுங்க. நீங்க உயிரோட இருக்கட்டும் தானே அந்த பெண்ணு உங்களுக்கு வேண்டியது இல்ல, நானே சொல்லிட்டேனே. சொல்லிட்டியா? சொல்லாம இருப்பனா? உங்க உயிர் பெருசா, அந்த திவான் தயவு பெருசா? சவாஷ், நல்ல வேலை செய்த. இதனாலதான் அந்த பெண்ணுக்கு இவ்வளவு நாளா கல்யாணமே ஆகாம இருந்திருக்கு. இப்ப யாரோ ஒரு நாடோடிக்கு கொடுக்க போறாங்களா? எவனுக்காவது கொடுக்கட்டுமே. ஆனா பிடிச்சு வந்த சனிய பேச்சோட போச்சு. அடடா, இதுக்காக நான் பட்ட பாடம், நடந்த நடையும், ஓன ஓட்டமும், அலைஞ்ச அலைச்சலும், திரிஞ்ச திரிச்சலும், அந்த கடவுள் தான் எனக்கு கூலி கொடுக்கணும். ஓய், நான் கொடுக்கறேன். எடி சப்பு. மாமாவுக்கு எல்லாம் இப்ப மதிப்பு மலையேறி போச்சு. ஐயா வாங்க 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 வாங்க. உங்களை எங்கேயோ கேட்க முடியாது. உங்களவா ஓட்டெல்லாம் கேட்கறதுக்காக வந்திருக்கேன்.
ஓஹோ, நீங்க தான் அந்த மகான் பாபரோ? நமஸ்காரம். வாங்க சார், வாங்க. நீங்க என்னமோ எங்களை ரொம்ப கேவலமா பேசுனீங்களாமே. ஏய், இல்லையே, அப்படி ஒண்ணும் பேசிருக்க மாட்டேனே. பேசிருக்க மாட்டீங்களா? ஆமா, நேத்துக்கு மீட்டிங்ல பேசுனீங்க நீங்க தானே? ஓஹோ, அதை சொல்றீங்களா? இந்த பாமர ஜனங்களை ஏமாத்தி ஓட்ட பறிக்கலாம் அந்த மாதிரி பேசினேன். எம்மை பத்தி உமக்கு என்ன சார் தெரியும்? நல்லா சொன்னீங்க. உங்களுடைய மகிமை எனக்கா தெரியாது. மா என்றான் பெரிய, மா மா என்றான் மகா பெரிய. உங்களுடைய பேரை இப்படி படித்தாலும் மாமா, அப்படி படித்தாலும் மாமா. லோகத்துக்கு பெருத்த நன்மை செய்யற மகா புண்ணியவான்களே தாங்கள் தானே. என்ன சார் கேலியோ? உங்க ஓட்ட கேட்க வந்துட்டு உங்களையே கேலி செய்வேனா? பணத்தினுடைய கர்வத்தினால பந்துக்களையும் சிநேகிதர்களையும் மதிக்காம கடவுளையும் துதிக்காம இருக்கிற பேர்வடிகளே ஏழு வீட்டுக்கும் எட்டு கடத்தெருவுக்கும் ரேப் கோர்ஸுக்கும் அழைச்சின்னு போய் அவளை ஆண்டி ஆக்கி கடைசியில ஹரஹரா சிவசிவான்னு கடவுளை நினைக்கும்படியான ஸ்திதிக்கு கொண்டு விடுற புண்ணியவானாச்சுதே நீங்க. அப்படி சொல்லுங்க. ஏ குட்டிங்களா, உட்காருங்க, வெத்தல போடுங்க. வாங்க சார், வாங்க. நீங்க தான் தாசிகளை அடியோட ஒழிக்க போற மகானோ? உங்க தரிசனம் எங்க பாவ விமோசனம். ஏன் சார், நீங்க எப்பவாவது எங்களை உங்க வீட்டுக்கு போயிருக்கீங்களான்னு? ஐயோ பாவம், பார்த்தா தெரியலையா அவருக்கு என்னடி தெரியும் கற்பூர வாசனை. ஏங்கானு போய், உமக்கு அறிமுகம் இல்லாத சங்கரிய பத்தி பேசுவானே, இப்படி ஆண்ட மாதிரி முடிப்பானே. ஐயா, சிந்தாமணி வீட்டுக்கு திருவமங்கல் போகலன்னா மோட்சத்துக்கு போயிருக்க முடியுமா? மோகனாண்டி வீட்டுக்கு திருநீலகண்டர் போகலன்னா பரமசிவனை தரிசிச்சிருக்க முடியுமா? அமிர்தவல்லி வீட்டுக்கு அருணகிரிநாதர் போகாம இருந்திருந்தா விமோச்சனம் கிடைச்சிருக்குமான்னு? இல்ல தேவதேவி வீட்டுக்கு விப்ர நாராயணர் போகாம இருந்திருந்தா தொண்டர் அடிப்படை ஆழ்வாராக முடியுமா? நானும் உங்க வீட்டுக்கு வராம இருந்தா நாளைக்கு எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியுமா? இதெல்லாம் தெரியாம? எனக்கா தெரியாது? புருஷன் மனம் கோணாம சில மனைவிமார்கள் நடப்பதற்கு காரணமே நீங்க தானே. பத்தியாடி கேலி செய்யறத? ராம ராம ராம, உண்மையாத்தாமா? புருஷால் கோவிச்சுக்கிட்டு எங்க தாசி வீட்டுல போய் தங்கிடுவாங்களோன்னு பயந்து சில மனைவிமார்கள் புருஷன் காலால் இட்ட வேலையை கையால செய்வாங்க. அதனால நீங்க எல்லாம் சிரஞ்சீவியா இருக்கணும், மனைவிமார்கள்லாம் சௌபாகியோதியா இருக்கணும். அது மட்டும் இல்ல, நீங்க எல்லாம் இல்லைன்னா கோவில்கள்ல நாட்டியம் ஏதி, விஸ்கி பிராந்திக்கு விலையேதி, வாலிபர்களுக்கு ஷோக் ஏதி, பூலோகத்தில் விதவிதமான வியாதி ஏதி, டாக்டர்களுக்கு வரும்படி ஏதி, கையில் உள்ள பணத்தையெல்லாம் செலவழித்து விட்டு கடைசியில் இஞ்சி தின்ன குரங்க போல் முழிப்பது ஏது? அது இருக்கட்டும், எனக்கு கூட இங்க வரணுங்கிற எண்ணம் தான். எலெக்ஷன் முடியட்டும். இந்தாங்க இதை வச்சுங்க. உங்க மனுஷா ஓட்டுகள் எல்லாம் எனக்கே போட சொல்லணும். அதெல்லாம் நாங்க கவனிச்சுக்கிறோம். வந்தாலும் போறீங்களே, இருந்தா போங்களே. எலெக்ஷன் முடியட்டும், அப்புறமா வரேன். வராம எங்க போறேன்? அவர் இருக்கிறாராமா? என்ன சங்கதி, நான் சொல்ற மாதிரி தான் அவர் நடப்பார். என்ன தெரியுதுங்களா? நல்லா தெரியுது. சங்கதி சொல்லுங்க. நம்ம மருமக பிள்ளைக்கு உங்க ஓட்ட கொடுக்கணும். என்ன ஓட்டா? நீங்க இவ்வளவு செஞ்சிட்டீங்க, உங்க மருமக பிள்ளை அவ்வளவு செய்ய போறாரு? 7 ரூபாய் வாடகை வர்ற வீட்டுக்கு 16 ரூபாய் வரிய போட்டுட்டு இதுவரை ஓட்டு வரக்க கொண்டு ஓட்டு. ஏம்மா, நான் சிபாரிசு கடதாசி கொடுத்ததுனால தானே உங்க வீட்டுக்காரருக்கு உத்தியோகம் கிடைச்சது. படிப்பு இருந்தது, அதிர்ஷ்டமும் இருந்தது, வேலை கிடைச்சது. நீங்க ஒண்ணும் பிரமாதமா ஒண்ணு பிரட்டி இல்லையே. நீங்க போங்க சார், ஓட்டு நான் கொடுக்கறவன். என்ன ஓட்டையா கொடுக்க போற? நீ மாத்திரம் ஓட்டை கொடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் கையில ஒரு ஓட்டை கொடுத்து உன்னை ஊட்ட விட்டு திருத்தாத போல சார். ஏப்பா, உங்க அப்பா உள்ள இருக்கிறாரா? அப்பா இல்லப்பா, எங்க அப்பா ஐயா போயிருக்காங்க. தம்பி உள்ள இருப்பாரு, போய் பாரு. தம்பி இல்ல, தம்பி வெளியா போயிருக்காங்க. தம்பி நைனா போய் பார்த்துட்டு வா. நைனா, நைனா பார்க்க வேண்டியதே இல்ல. நைனா டே படவா, உள்ள போய் பாருறானா இங்க இருந்துகிட்ட பேசுறியா? டே படவா, வெளிய போய் பாருறானே என்ன பேசுறியா? ஏண்டா அவ்வளவு பெரிய ஒரு அடையப்படியான மரியாதை இல்லாம பேசலாமா? பெரிய மட்டும் மரியாதை இல்லாத பேசலாமா?